கனெக்டட். கலெக்ட் சார், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார. சார் நான் இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கேன்? ஒண்ணும் இல்ல காலிக், டென்ஷன் ஆகாத, கூல் சார். நீ நிக்கிறல்ல அங்க இருந்து 2 o'clock பார், ஒரு செக்யூரிட்டி பூத் இருக்கா. தெரியுது சார். உள்ள சார். எதுக்கு சார்? முன்னாடி ஒரு பேரிகேட் வந்துட்டேன் சார். உங்கள் பொற்பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி என் உரையை நான் துவங்குகிறேன். எத்தனை அத்துமீறல்கள், எவ்வளவு அராஜகம், இவைகளை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் கூட நான் கலங்கியதில்லை. சொல்லுங்க சார். உன் கையில ஒரு பேக் இருக்கு பாத்தியா? ஆமா சார். அதுக்குள்ள கைய விடு. என்ன சார் சொல்றீங்க சார்? காலேக், நான் சொல்றது சரி சார்? முடியாது சார். ஏட்ரா கண்ண சார், நான் எப்படி சார் சுட முடியும்? கேக்குதா? சேர்ந்தது கல்யாண மாப்பிள்ளை சார். என் ஃப்ரெண்ட் சார். சார் சார் விளையாடுறதுக்கு சார். சார் சார் விளையாடுறதுக்கு சார். சார் விளையாடுறதுக்கு சார். அடுத்து பொண்ணு, அப்புறம் ஃப்ரெண்ட். சார் சார் பொய் சொல்லாதீங்க சார். சார் சார் பொய் சொல்லாதீங்க சார். அவங்க ரெண்டு பேர் உயிரோட இருக்கணும்னா சார். ஃப்ரெண்ட் சார். நான் 5 கவு பண்ணுவேன். ஸ்டேஜில் இருக்க சீமை பாரு. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்ட இந்த புண்ணிய பூமியை கண்ணெடுத்து சொல்லி சார். ப்ளீஸ் சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் இந்த உடலில் இந்த உயிர் இருக்கின்றவர். சீதா தான? உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க, முன்னாடியே இதை பற்றி பேசணும். நீங்கள் உங்களுக்கு ஃப்ளைட்னா பயம், டர்புலன்ஸு, என் கை கூட பிடிச்சிருந்தீங்களே. ஓ மை காட், ஐ அம் சோ சாரி. ஊட்டி கல்யாணத்துக்கு போகிறீங்க சரினா? ஹலோ, உண்மை சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் ஸ்டாக்கரா? இல்லை இல்லை, சாரி, ஐம் நாட் அ ஸ்டாக்கர் அண்ட் ஆல். நான் துபாயிலேருந்து. இது இது எதுவுமே இதுக்கு முன்னாடி நடக்கலையா? உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா?
இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. நான் உங்களை பார்த்துருக்கேன். டேஜாவு? இல்லைங்க, இல்லை இல்லை இல்லை, டேஜாவுலாம் இல்லை. டேஜாவு இஸ் லைக் அ மொமெண்ட். இது எல்லாமே திருப்பி மொத்தமாகவே திருப்பி நடந்த மாதிரியே இருக்கு. சொல்றது சாரி சார், சாரி சாரி சாரி. தென்னிமீனும் ஓடல மொழ நிக்க எப்படிங்க வாங்க என்னாச்சு? ஏங்க, நான் முன்ன பின்ன தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடலாம் ஈஸியாக ட்ராவல் பண்ண மாட்டேன். இந்தாங்க என் கார்ட் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க. அப்போ தானே நீங்கள் என் ஃபோட்டோவை காட்டி எனக்கு ஏதாவது பிரச்சனைனா இவர் தான் காரணம்னு சொல்ல முடியும். ஃபார் யர் சேஃப்டி, சேஃப்டி பொட்டி வந்துருச்சு பாருங்கள். எடுங்க, போகலாம். இதுவரை சுயேட்சையாக செயல்பட்டு கொண்டிருந்தனா இன்று முதல் இந்த கட்சி எனக்காக போட்டு என்ன பண்ண எதுவுமே பண்ணலடா, அதனாலதான் மாறிட்டேன். இவங்க சீதாலட்சுமி என் கூட ஜெரினா கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு உண்மையிலேயே எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்லையே. என்ன சொல்றான்? சரி போய் வண்டி எடுங்க போங்க. ஓகே, நான் வண்டி எடுத்து வந்துடுறேன். இதுவும் நேத்து மாதிரி நடந்துச்சா? சொல்லுங்க. சார் என்ன சார் ஆக்சுவலி தமிழ்நாடு சார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். போங்க போகணும் சார். போங்க சாமி, விட்டுருங்க சார். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சாமி, இந்த பக்கம் வண்டி போகாது, நேரம் போங்க சாமி, போங்க சாமி. சார் அந்த பேரிகேட் எடுத்து அங்கே போடுங்க சாமி. எப்படிங்க ஏன் காலிலேருந்து ஒரே டென்ஷனாக இருக்க? என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லைங்க, இவருக்கு இன்னைக்கு என்ன நடக்க போதோ எல்லாமே முன்னாடியே தெரியும். ஃப்ளைட்ல இருந்த பேரிகேட் வரைக்கும் இவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது. என்னங்க சொல்றீங்க? நடக்க போதெல்லாம் முன்னாடியே தெரியும். அப்படியே அமைச்சு முன்னாடியே சொல்லு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சவன் சைலண்டா தாண்டா இருப்பான். அப்போ ஜெரினாவை எந்த பிரச்சனையும் இல்லாம தூக்கிட்டோம்ல? கிழிஞ்சது. என்னது, கல்யாணம் பண்ண தூக்க போறீங்களா? முடிஞ்சது. அது இல்லாம என்னால வாழவே முடியாதுரா. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இவ்வளவு பெரிய லவ் ஸ்டோரியா? பாம்பே படத்துல வர அரவிந்த் சாமி மனிஷா கோரால லவ் ஸ்டோரியோட பெரிய லவ் ஸ்டோரி. டேய் அங்கிள், இன்றைக்கி மட்டும் நம்ம சரியான அவன் தூக்கலனா அவன் பேர் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவான்றா. அதுக்கப்புறம் உங்கள் பேர் எழுதி வச்சுட்டு நான் செத்துருவேன். ஐயோ சரி, நானே என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறேன். நான் வந்தால் சந்தேகப்படுவாங்க. நீங்கள் கிளம்புங்க. எனக்கு பையன் பிறந்தாலும் சீதா உங்கள் பேர் தாங்க வைப்பேன். ஐயோ கிளம்புங்க. பாய் பாய் பாய். சீதா பொண்ணு இர்ஃபானோட ஃப்ரெண்ட் ஆச்சு. அவ எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா? நம்ம காதல் கதையை எடுத்து சொன்னனா அப்படியே கேட்டு உருகிட்டான்.
பண்ணிட்டு அந்த மாதிரி போனாதான் நல்லா. அந்த இது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் ரெடி. இந்த ட்ரெயின் டிக்கெட்டு பசங்க ரெடியா வச்சிருப்பாங்க, நம்ம போனா மட்டும் போதும். ஏய், எதுக்கு இப்ப சடன் பிரேக் அடிச்ச? என்னடா சொல்றா? என்னடா இங்கதான் பார்த்தேன். மரப்பாலத்துக்கிட்ட. ஆமா சார், ஆமா சார்.